السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோல நபித்துவத்திற்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை பார்த்தோம். இன்றைக்கான வீடியோல வஹி மற்றும் முதல் முஸ்லிம்கள் பற்றி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. யார் இந்த உலகத்தை படைச்சது? எப்படி மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள்? இந்த உலகத்தை படைத்ததற்கான காரணம் என்ன? நாம இறந்ததற்கு பிறகு என்ன ஆகும் என்று வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. பின்பு தன் நேரத்தை ஹிரா என்னும் குகையில் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. ஹிரா குகையில் அதிகமாக தன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு உணவு கொடுத்து அனுப்புவார்கள். அதை சாப்பிட்டுவிட்டு அங்கேயே தன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது இருக்கும் போது ஒரு நாள் ஹிரா குகையில் அமர்ந்திருக்காங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் முன் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு நபிகளார் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து, ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபிகளார், எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை தன் கைகளினால் இறுக அணைத்து பிடித்து அழுத்தி, ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் எனக்கு ஓது தெரியாது அப்படின்னு பதிலளிக்கிறாங்க நபிகளார். இவ்வாறு பல முறைக்கு பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வார்த்தையை ஓத ஆரம்பித்தார்கள். அலக் என்னும் சூராவில் முதல் 5 வசனங்களை ஓதினார்கள். சூரா அலக் தான் முதல் முதல்ல இறங்கிய சூரா. பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். உடனே நபிகளார் நடுநடுங்கியவராக தன்னுடைய வீட்டை அடைந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று சொல்றாங்க. கதீஜா நாயகியும் போர்த்துறாங்க. நபிகளார் சகஜ நிலைக்கு வந்த பிறகு நடந்ததை விவரித்து சொல்றாங்க. எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கதீஜா நாயகி, நீங்கள் அன்பும் கருணையும் உடையவர், உங்களை இறைவன் பாதுகாப்பான், பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொல்றாங்க. பின்பு கதீஜா நாயகி நபிகளாரை தன் சிறிய தகப்பனாரான வராகா பின் நௌஃபல் அவர்களிடம் அழைத்து செல்றாங்க. வராகா பின் நௌஃபல் என்பவர் வேதங்களை பற்றி நன்கு அறிந்தவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட அழைத்து செல்றாங்க. நடந்த அனைத்தையுமே அவர்கிட்ட சொல்றாங்க. நடந்ததை எல்லாம் கேட்ட அந்த மனிதர் சொல்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அதே தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தித்துள்ளார். எனவே இவர்தான் மக்களுக்கான இறை தூதர் என்று சொல்றாங்க. மேலும் நபிகளாரை தைரியமாக இருக்கும்படியும் சொல்றாங்க. பல நாட்கள் சென்றது. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரல. நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இரண்டாவது வஹி வருவதற்கு சிறிது காலம் தாமதமானது. ஒரு நாள் நபிகளார் ஹிரா குகையிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் முன் தோன்றி நபிகளாரை அழைக்கிறாங்க. அழைத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் என்ற நற்செய்தியை சொல்றாங்க. பின்பு அவர்களுக்கு இரண்டாவது வஹி இறங்கியது. முதஸ்ஸிர் என்ற சூராவுடைய முதல் 5 வசனங்கள். வஹி இறங்கிய பின்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்களிடமும் நண்பர்களிடமும் சென்று இறைவனுடைய வழியை பின்பற்றும்படியும் தன்னை இறை தூதராக ஏற்றும் கொள்ளும்படியும் சொல்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமை ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க அனைவருமே இஸ்லாத்தை மக்களிடையே பரப்புவதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. சிறிது நாட்கள் கழித்து அல்லாஹு தாலா முதன் முதலாக முழு சூராவை இறக்கினான், அல் ஃபாத்திஹா என்ற சூராவை.
பின்பு ஒரு நாள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு உளு செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். பின்பு தொழுகவும் கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை பின்பற்றியவர்களும் நபிகளாருடன் சேர்ந்து தொழுக கற்றுக்கொண்டு தொழுதார்கள். முதலில் ரகசியமாக யாரும் அறியாத இடத்தில் தொழுதாங்க. முதல் 3 வருடங்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி ரகசியமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள். பின்பு சிலைகளை வணங்கக்கூடியவர்களிடம் சென்று, இந்த சிலைகளை நீங்க கடவுளாக வணங்காதீங்க, இது வெறும் கல்லாலும் களிமண்ணாலும் மனிதர்களாலும் படைக்கப்பட்டவை, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கேட்கிறாங்க. ஆனா அவங்களால இஸ்லாத்தை பற்றி வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய முடியல. ஏன்னா அல்லாஹு தாலா இன்னும் கட்டளையிடல. அந்த நேரத்தில் ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனாவது வயதில் அவர்களுக்கு முதல் வஹி இறங்கியது? 2வது கேள்வி, முதன் முதலில் இறங்கிய சூராவின் பெயர் என்ன? 3வது கேள்வி, முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.